சந்தோஷம் ஆனந்தம் அதிகம் இருப்பது அந்த காலமே ஆரம்பிக்கிறாங்க. உட்காருங்க, இதெல்லாம் ஒரு மலையா, தமிழ் மலையை தாங்க முக்கியம். அது எப்போனாலும் மலை வந்தால் அன்னைக்கெல்லாம் விளையாடுவோம் நாங்கள், இன்னைக்கு பயந்து ஓடுறோம். ஆரம்பிக்கலாமா நடுவர் அவர்களே? ஆரம்பிச்சிருங்க. சரி, பிச்சிடுறேங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில், பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே, நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் உன் மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன். இதுக்கெல்லாம் கை தட்டணும். பண்ருட்டி மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்ல, மகளாவனும் யாரு மகன் நினைச்சு அவங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நடுவர் உள்ளிட்டு இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளருக்கு எனக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, சில ஊர்ல போய் உப்புக்காக பேசுவோம், சில ஊர்ல போய் டப்புக்காக பேசுவோம், ஆனா நட்புக்காக பேசணும்னா அது பண்ருட்டி மக்களுக்கு தாங்க நட்புக்காக பேசணும். இங்க தல ரசிகர்கள் இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். தளபதி ரசிகர்கள் இருக்கீங்களா? தலைக்கே ரசிகர் மன்றம் வைக்கலாம், தளபதிக்கு ரசிகர் மன்றம் வைக்கலாம். ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னா அது பண்ருட்டி ரசிகர்களுக்கு தான் ரசிகர் மன்றம் வைக்கணுங்கிற பெருமையோட அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, என்னவோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்துலதான் நாங்க எல்லாத்தையுமே சாதிக்கிறோம்னு சகோதரி பேசிட்டு போனாங்க. ரொம்ப அற்புதமா அந்த காலத்துல உள்ள பாட்டை பாடினாங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த காலம் வேணும், ஆனா நீங்க கிண்டல் பண்றதுக்கு அந்த காலத்தையும் எடுத்துக்கிறீங்க. ஒன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த காலத்துல இருக்கிற வாழ்க்கைக்கு இந்த காலத்துல இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்னு. நான் அந்த காலத்துல உள்ள பிள்ளை. அப்படியா? ஆமாங்க. பாத்து பேசுறீங்களா இல்ல சுகர் மாத்திரை போட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வரல. உங்க மேடைக்கெல்லாம் வர்றவங்களுக்கு, உங்களோட ரசிகர்களுக்கு கண்டிப்பா சுகர் வராதுங்கிறத சத்தியமணி விநாயகர் மேல அதான் மொத்தமா எனக்கு வந்துருது இல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு வரும்? கண்டிப்பா வராதுங்க. நான் அந்த கால மனுஷி தானே, புருஷன் பேரை சொல்ல மாட்டோம்ல. ஆமா, என் வீட்டுக்கார் பேரு பாலுன்னு நான் எந்த மேடையிலயும் சொல்ல மாட்டேங்க. பாலுன்ற ஆறாதான் சொல்லியாச்சுல. என் புருஷனோட பேரு பாலு அப்படின்னு அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நீ அவரவே அடிச்சுட்டு சொல்றதா கேள்விப்பட்டேன். என் புருஷ பேரு பாலுன்னு யாரு மிரட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? மகாலட்சுமி முகத்தை பார்த்தாவே விளங்காத காரியம் கூட விளங்குறது அந்த காலங்க. இன்னைக்கு மஞ்சள் பூசி வந்தா சின்ன பயந்து கீழ விழுந்துருவேன். மஞ்சள்லாம் பூச வேணா, ஏன் தங்கச்சுக்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்து மூஞ்ச கழுவ சொல்லுங்க, அப்புறம் நிலைமை என்னன்னு தெரியும். அந்த பிள்ளைக்கு அடையாந்திரி என்ன கரைச்சா கொஞ்சம் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் இருக்கீங்களா, அந்த காலத்துல இரவு தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம பெத்த பிள்ளைக தாத்தாட்ட தூங்குதா, பாட்டிட்ட தூங்குதா, சித்தப்பாட்ட தூங்குதா, பெரியப்பாட்ட தூங்குதான்னு தேடி குழந்தைய தூக்கிட்டு வந்து நம்ம பக்கத்துல போட்டு தூங்க வச்சுட்டு படுத்தா அது அந்த காலங்க. ஆனா இந்த காலத்துல என் செல்போன் எங்க இருக்கு, என் செல்போன் எங்க இருக்குன்னு தேடி பக்கத்துல வச்சுக்கிட்டு படுக்கிறீங்களே, இந்த காலம் விளங்குமான்னு கேக்குறேங்க. சந்தோஷம் இந்த காலத்துல வருமாங்கிற. எங்க அப்பா 11வது பிள்ளைங்க எங்க தாத்தாவுக்கு. அப்படியா? ஆமா. என்ன வேலைக்கு போனாரு? அதே வேலையா தான் இருந்திருக்காரு போல. அவர் நம்பர் தான் கொடுங்க, அந்த ரகசியத்தை நாங்க தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டு பிள்ளைக்கு திணறேன். சர்வீஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. 11வது பிள்ளைங்க எங்க அப்பா. ஆனா 11 பிள்ளையும் ஒழுக்கமா வளர்த்து இன்னைக்கு சமுதாயத்துல தலை நிமிர வச்சது அந்த காலம். இன்னைக்கு ஒத்த பிள்ளைய பெத்துக்கிறீங்க, அந்த ஒத்த பிள்ளையும் சனிக்கிழமை பள்ளிக்கூட வைக்காம லீவ் விட்டுட்டா பெத்தவங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, இந்த சனி என்ன எப்படி வளர்க்க போறேனே தெரியலையே, பாரு குரங்கு மாரி பாடாபடுத்துறேன். பதிமூணு குழந்தை சுகப்பிரசமா பிறந்திருக்கு. கண்டிப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு குழந்தைக்கு 80,000 செலவு பண்ணி அதுவும் கரெக்டா 10 மாசம் ஆச்சுன்னா வீட்டு முடிக்க மாட்டு வண்டி வந்து நிக்கும். ஏன்னா கிளம்பி சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும். அவர் வண்டிக்காருக்கு கரெக்டா தெரியுங்க. இது மாதம் மாதம் வந்து மாடூர்னா சென்னையா போச்சு, புடிச்சிட்டாங்க. ஏ, என்னையா செஞ்சா? ஏ, நான் ஒண்ணும் சொல்லியா, களை முடிச்சு போ, களை மாடு புடிச்சு கட்டி போடு கரெக்டா. இன்னைக்கு இன்னைக்கு வயசானவங்களுக்காக பொழுதுபோக்கு. ஆமா, ஏங்க அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தவங்க எங்க வீட்டுக்கு 10 புள்ளனா, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், அத்தான்னு எல்லா உறவு இருந்துச்சுங்க அந்த காலத்துல. இன்னைக்கு ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறதுனால சித்தப்பா உறவு கிடையாது, அத்தை உறவு கிடையாது, மாமா உறவு கிடையாதுன்னு உறவையே குழி தோண்டி சுயநலத்துக்காக புதைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனங்க இந்த காலமா இருக்கு. அப்போ கைதட்டிங்க, நல்ல பாயிண்ட் சொல்லும் போது கைதட்டிங்கன்னா எங்க அந்த அந்த கவிஞர்கள் அவ்வளவு அந்த சேகரிப்பு சேகரிச்சுக்கு ஒரு சந்தோஷமா. இன்னைக்கு 87,763 ரூபா மாசம் சம்பளம் வாங்குறேங்க நானு.
அப்பட்ட சண்டாளங்களா, கல்லூரியில பேராசிரியரா இருக்க. என்ன வருஷம் வருஷம் ஓடுறோம் நம்ம, அந்த ரூபாய் எண்ணி 87,763 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எங்க வகுத்திருச்சு, எங்க வகுத்திருச்சா சும்மா விடாது. எங்க ரெண்டே கால நாளைக்கு மணிப்பரிசோட ஒருத்தன் புடின்னு போறேன் பாரு. ஒரு பொம்பளைங்களா ஏண்டி என் வகுத்துச்சு கலப்புற இல்லைங்க, 87,763 இன்னைக்கு பட்டிமன்றமே தானா, 87,733 734 அப்படி ஃப்ளோல வந்தாதாங்க வருது. இன்னைக்கு மாசம் 87,760 வந்து உட்காருங்கம்மா, நல்லா வாங்கினீங்க. சும்மாவே நாங்கள் 15,000 பதறிப்பு கிடக்கோம், ஆனால் 87,830 வாங்கினாலும் 10 பைசா உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கன்னு தெரியுது. நீங்கள் எல்லாருமே நீங்களே சாப்பிட்றவீங்கன்னு தெரியுது. ஏங்க 87,763 சம்பளம் வாங்குறேன்னு நான் மாசம் அருள் விதற்கப்பா அரைச்சு கொடுங்க, நாங்க மூணு பேரும் சாப்பிட்டு பேர் எழுதி வச்சுட்டு போறோம். ஓடுறோம் ஓடுறோம் தினந்தோர், இன்னைக்கு பண்ருட்டி நாளைக்கு திருப்பூர் ஓடுறோம். இந்த பைய பாருங்க பப்பரப்பான்னு கிடக்கு, கழுத்துல செயினே தருவேங்க. 87,763 சம்பளம் வாங்குறேன்னுங்க. இவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன். ஆனா ஒரு விவசாயியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கொள்கையோட தேடி பிடிச்சு ஒரு விவசாயியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. எங்க மாமா காடு கழனிக்கு போயிட்டு வந்து அவர் தான் பயங்கரமா உழுவுறாரு. சிவசிவா இல்ல இல்ல என்னங்க ஊர இரட்டை இடத்துல பேசிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்க தாங்க. எங்க மாமா அப்படியே கா அண்ணே கட்டி கொடுத்ததே நீ தான் அண்ணே, நீனே கணபதி பேக்கரி அண்ணே, நீனே என் காலை வர்றிய. எங்க 87,763 சம்பளம் வாங்கின நானே, நீ நாங்க மண்ணவர்த்தி ஊத்திட்டு போயிருவோமா? பூரா மண்ணவர்த்தி ஊத்து ஆம்பளை வகுத்து வச்சல கொட்டாங்க. அப்படியே விவசாய அதை விட எங்க மாமா காடு கழனி பேச்சாளர் பேச வந்தவங்களை வரும். அவர் முதல் மேடையில பாருங்க, ஏன்னா யூடியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல யூடியூப்ல வந்து அவர் ஃபேமஸா இருக்கு, ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஓகே கேமரா இல்லையா, கைய கை நீட்டி இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏங்க 87,760 கிளம்புங்க என்னங்க கொடும் கொடுமையா போச்சு. இவ்வளவு சம்பளம் வாங்கினாலுங்க காடு கழனிக்கு போயிட்டு மாமா அப்படி வந்து சேர்ல உட்காந்துட்டு என்ன பார்த்து கேப்பாரு, ஏன் தாடி காப்பி எடுத்துரு வாடிம்பாரு, ஏன் தாடி வயலுக்கு போற செல்போன் எடுத்துரு வாடிம்பாரு, ஏன் தாடி பைக் சாவி எடுத்துரு வாடிம்பாரு. ஒரு நாள் கூட நான் இந்தாடா காப்பி வீட்டுல தாத்தா பாட்டி இருப்பாங்க. தாத்தா பாட்டிங்கிறது என்ன, சோத்துக்கு தண்டமாவா உட்கார்ந்து இருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. வீட்டுல ஒரு தாத்தா குடியிருக்காருனா, தாத்தா இருக்காருன்னா சிசிடிவி கேமரா தேவையில்லை. என் குடும்பத்துக்கு யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு பார்க்கக்கூடியது அந்த தாத்தாவா இருப்பாருங்க. வீட்டுல ஒரு பாட்டி இருக்கான்னா மருத்துவச்சு தேவையில்லை. எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும், நோய் வந்தா பாக்குற இடத்துல இருப்பாங்களா இல்லையாங்க. ஒரு குழந்தைய அடிச்சுட்டா அப்படின்னா அந்த குழந்தை ஓடி போய் அம்மா பாட்டி எங்க இருக்கான்னு தேடி பாட்டியோட புடவை முந்தானைக்குள்ள அந்த குழந்தை ஒளிஞ்சுக்கும். நான் என்ன கேக்குறேன், பாட்டியோட முந்தானங்கிறது என்ன, சீனை பெருஞ்சு வரா ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு பாதிப்பு இருக்காதே, என்ன காப்பாத்துவா அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த உறவு அனுசரணைங்கிறது அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்கல்ல. ஒன்னையோட நான் பதிவு செய்கிறேங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த ஏ அம்மா மொட்டை மாடியில் வானம் கருக்குதுடா, மழை வரப்போது மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய வத்தலை எடுத்துட்டு வான்னு சொன்ன எங்கள் அம்மா வானியல் படிக்கலை. அந்த காலத்தில் பிறந்த எங்கள் தாத்தா மாட்டோட மடியை பிடிச்சி பார்த்துட்டு எப்போ கண்ணு போடும் எப்போ பிரசவமாகும் மாட்டுக்கு அப்படின்னு சொன்ன எங்கள் தாத்தா வெட்டினரி டாக்டருக்கு படிக்கலை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு கிழவி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா மாசமாக இருந்துச்சுன்னா எப்போ பிறக்குன்னு சொன்ன என் வீட்டு பாட்டி MBBS படிக்கலைங்க.
எப்ப விதைக்கணும், எப்ப உரம் போடணும், எப்ப அறுவடை பண்ணணும்னு சொன்ன எங்க அப்பா வேளாண்மை படிக்கல. எல்லாமே ஒழுங்காவும் நடந்துச்சு, ஒழுக்கமாவும் நடந்துச்சுங்கறத இன்னைக்கு புரிஞ்சுக்கணுங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மரப்பாச்சு பொம்மையை வாங்கிட்டு வருவாங்க. அந்த மரப்பாச்சு பொம்மையை கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 வயசு குழந்தை கையில் கொடுப்பாங்க. அதை பெண் குழந்தை அந்த மரப்பாச்சு பொம்மையை எடுத்துட்டு ஓடி போய் எங்கேயாவது அம்மாவோட கிழிஞ்ச சேலை இருக்கான்னு தேடி வந்து அந்த கிழிஞ்ச சேலையில் ஒரு முனையை கிழிச்சு மரப்பாச்சு பொம்மையினுடைய இடையில உடுத்தி விடும். ஏன் தெரியுமா? மரப்பாச்சு பொம்மை கூட அம்மனமாக இருக்கக்கூடாது என்று ஆடை கட்டி பார்த்தது அன்றைய தலைமுறை. ஆனா இன்னைக்கு 1 வயசு பெண் குழந்தையிலிருந்து 60 வயசு மூதாட்டி வரையிலும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய கேவலம் இந்த நூற்றாண்டுலதான் இருக்கு, இந்த காலத்துலதான் இருக்குன்னு சொல்லி, அந்த காலம்ங்கிறது பெண்மைக்கு பாதுகாப்பு கொடுத்தது, அந்த காலம் என்பது உறவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, அந்த காலம் என்பது மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அந்த காலம் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருந்தது, இந்த காலம் என்பது அவசர உலகத்தில் வாழ்ந்து அவசரமா போகிறது தான் இந்த காலம்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.